தோறும் வேதத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 51:4 வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். தேவரீர், ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், என் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். தேவரீர், ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், என் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தாவீது ஏன் ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருந்தான் என்பதற்கு இந்த ஒரு வசனமே எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையை நாம் முற்று கவனித்தோம் என்றால் அந்த கன்ஃபஷன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவானவராக இருந்தார். ஒருவேளை தன்னை அறியாமல் அவர் பாவம் செய்தாலும் அதை உடனடியாக அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற ஒரு மகனாக இருந்தார். அதனால்தான் ஆண்டவர் அவர் மேல் இன்னும் பிரியமாக இருந்தார். தேவரீர், ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று அவர் சொல்கிறார். ஒருவேளை ஒரு ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய தவறை உணர்ந்து அதை அவர் ஆண்டவரிடத்திலே அவர் அறிக்கையிடும் பொழுது அவர் நிச்சயமாகவே ஆண்டவர் அவரை மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்கிறவராக இருந்ததை நாம் காண முடிகின்றது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் சிறு சிறு தவறுகள் நாம் செய்தால் கூட அதை உடனடியாக நாம் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து அதை நாம் விட்டு விடுவோம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவருக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாக நாம் மாறுவோம் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருவாராக. ஆமென்.